இது வாங்க கூடாதா? மாத்தி ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற காசிமேடு மீன் மார்க்கெட் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ காசிமேடு மீன் மார்க்கெட்டை பற்றி சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க, 200 வருஷம் ஒரு பழமையான மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து 1500 விசைப்படுகள் மேல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க. 250 டன்னு வந்து மீன் விற்பனை எவ்வளோ மிகப்பெரிய மார்க்கெட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 20,000-50,000 மக்கள் வந்துட்டு போகிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டுங்க. ஸோ இந்த மார்க்கெட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் 6 மணிக்கு மேலே நடக்கிற சில்லறை வியாபாரம், நெக்ஸ்ட் வந்து மீன் ஏலம், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காசிமேடு ஹோல்சேல் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் போடுங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, மொத்த வியாபாரம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டோட மொத்த வியாபாரம் ஹோல்சேல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோக்கும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 AM காலையில் 2 மணிக்கு வந்து ஹோல்சேல் மார்க்கெட் டைமிங் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக 2 மணிக்கு ஒரு அலாரம் சவுண்டு மாதிரி வந்து ஒலி எழுப்புவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து ஹோல்சேல் வியாபாரிங்க எல்லாருமே வந்து நின்றுடுவாங்க அந்த ஸ்டேஜில். பிளாட்ஃபார்ம் போட் பிளாட்ஃபார்முக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஏலம் விடுறாங்க. கரெக்டாக ஏலம் இடம் கூடம் சொல்லிட்டு ஒரு பெரிய பில்டிங்கே இருக்கும், அந்த பில்டிங் பக்கத்தில் வச்சு தான், ஃப்ரண்ட்டில் வச்சு தான் வந்து ஏலம் விடுறாங்க. நான் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏலம் வந்து விடலை. அதை இப்போ இதை கூட சைஸு வந்து கூடையில் வந்து 10-15 கிலோ கூடை இருக்கும் அதில் உள்ள மீன்கள். ஸோ கூடை இவ்வளோன்னு சொல்லிட்டு ரேட் சொல்லுவாங்க. அது ஏலம் விடுறதை விட இந்த மாதிரி வாங்குறது நம்மளுக்கு பெட்ரு தான், ஏன்னா ஏலம் விட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாகவும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ பிக்சலாக வந்து இந்த கூடை இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அதுதான் பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி டைமில் போய் வாங்கிக்கலாம். ஸோ தப்பி தவிர சண்டேயில் போயிடாதீங்க. ஹோல்சேல் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எப்போ போனாலும் அவங்க வந்து சேல்ஸ் பண்ண போகிறவங்க நான் வாங்கிட்டு வந்து, நம்ம வந்து ஏதோ விசேஷத்துக்கு ஏதாச்சும் வீட்டில் விசேஷம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குறோன்ட்டு சண்டேயில் போயிடாதீங்க. சண்டேயில் வந்து ஏகப்பட்ட ரேட் வருது, ஒரு கூட 10,000 மேலே போகுது சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் போனும்போது பார்த்தீங்கன்னா 3,000 மேக்ஸிமம் ஒரு கூட வந்து போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு மேலே வந்து ரேட்டு போகல. மேக்ஸிமம் 3,000 நெத்திலி தான் ரேட் வந்து அதிகமாக இருந்தது. அந்த மீன்கள்லேயே நெத்திலி மீன் தான் கொஞ்சம் அதிகமாக ரேட்டு போச்சு அன்றைக்கி. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10-15 கிலோ தான் இருக்குங்க ஒரு கூடையில். சைஸை பொறுத்த வரைக்கும் மீன் ரேட் ஜாஸ்தியாகும். நான் இப்போ நெத்திலி மீன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 கிலோ மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக மார்க்கெட்டை கம்பேர் பண்ணோம்னா உங்களுக்கு நம்மளுக்கு வந்து 5 கிலோலேருந்து 6 கிலோ லாபம் கிடைக்கும் இந்த மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ எதாவது பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில் நிறைய மீன் தேவைப்படும்னா கரெக்டாக இந்த டைமில் வந்து வாங்கிட்டு போங்க, ரொம்பவே ஒரு நம்மளுக்கு லாபமாக இருக்கும், மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மெயின் அதுதாங்க நம்மளுக்கு தேவை, மீன் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ டைமிங் ஓகேண்ணா, வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீன் எப்படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து இந்த கூடையில் வந்து ஹோல்சேல் எடுத்துகிட்ருப்பாங்க. கரெக்டாக 6 மணிக்கு அதாச்சும் 5:30 மேலே பார்த்திங்கன்னா உங்கள் தூண்டியில் பிடிச்ச மீன்களும் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. தூண்டியில் பிடிச்ச மீன்களை வந்து ஏலம் விடுவாங்க அந்த ஏரியாவில் வந்து. அது ஏலம் விடுறதுன்னு தனியாக வந்து அந்த பக்கத்துலேயே ஒரு லேடிஸ்ங்களே இருப்பாங்க, அவங்க வந்து மீன் எடுத்து அந்த கீழே வச்சுட்டு ஏலம் விடுவாங்க. ஸோ அதுலேயும் நம்ம லாபம் தான். நார்மல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுக்கு 2 கிலோ 3 கிலோ லாபம் கிடைக்கும் ஒரு மீனில். ஒரு மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 5 கிலோக்கு மேலே இருக்கிற மீன் தான் வந்து நம்மளை வந்து ஏலம் விடுவாங்க. ஸோ நம்ம ஏலத்தில் எடுக்கிறது நம்ம லாபம் நல்லா லாபம் தான். ஸோ நம்ம நார்மல் மார்க்கெட்டில் நீங்கள் அவ்வளோ பெரிய மீனை வந்து வாங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ரேட் இருக்குது. மஞ்சளெலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 1500 மேலே போகுது ஒரு நார்மல் மார்க்கெட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700-லேருந்து தான் ஸ்டார்டிங்லேயே, 400-லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது வஞ்சிரம்.
ஸோ வீடியோ எண்டில் வந்துட்டோம். ஸோ இதுதாங்க மார்க்கெட்டோட டீட்டெயில்ஸு. காலைல 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஹோல்சேல் வியாபாரம் ஸ்டார்ட் ஆகுது. கூரை கணக்கு தான் வந்து கூடை, அதாச்சும் ஒரு கூடை வந்து தான் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மீனோட வரத்தை பொறுத்து தான் இந்த ரேட்டு வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு வந்து சண்டேல வந்து ரொம்ப ரேட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. ஏதோ வீட்டு விசேஷம் அந்த மாதிரி டைம் போகிறீங்கன்னா சண்டேல போகிறத வந்து தவிர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஜித்வே யூடியூப் சேனல்.